வணக்கம் ராஜலக்ஷ்மி சிவசங்கரன் ஆர் எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை சென்னை போர் இருந்து நாம இன்னைக்கு விளக்கு கடைக்கு புத்தம் புதுசா வந்திருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் ராமர் இதெல்லாமே பார்க்க போறோம் ராமர் பரிவார் அப்படிங்கிறது வந்து நம்ம கிட்ட ரொம்ப பெரிய சைஸ்ல ஒன்று இருந்தது தான் வந்து ராமர் லக்ஷ்மணன் பரதன் கூட இருப்பாங்க அந்த மாதிரி ராமன் லக்ஷ்மணன் சீதா பரதன் இவங்கெல்லாம் இருக்கிற மாதிரியான இது சின்ன சைஸில் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அவங்களுக்காகவே இப்போ கொஞ்சம் சின்ன சைஸில் வந்திருக்கு ஏன்னா பெரிய சைஸ் வந்து ஃபிஃப்டி எயிட் தௌசணுக்கு மேலேயே இருந்தது இப்போ அதை விட கொஞ்சம் சின்ன சைஸு ஒரு தேர்ட்டி ஒன் அந்த ரேஞ்சில் வந்து இப்போ வந்திருக்கு ஸோ அது மாதிரி நிறையவே வித்தியாசமான புது புது விக்கிரகங்கள் நம்மளுடைய விளக்கு கடைக்கு வந்திருக்கு அது ஒன்று ஒன்றா இப்போ பார்க்கலாம் நாம இப்போ முதல்ல பார்க்க போகிறது வீர ஹனுமானை தான் பார்க்க போறோம் அவ்வளோ அழகா கம்பீரமா இருக்காரு சிக்ஸ் பேக்கோட பார்த்தாலே வந்து எல்லாருமே அப்படியே ஸ்டன் ஆகுறாங்க ஒரு செகண்ட் நின்று அவர்கிட்ட பார்த்து ரொம்பவே ரசிச்சுட்டு போறாங்க அந்த அளவுக்கு ரொம்பவே அழகான ஹனுமான் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப கம்பீரமான ஹனுமான் இந்த கதையை அழகா பிடிச்சிட்டு அவர் நிக்கிறது காத்துக்கு அந்த துணி அசைஞ்சு அந்த அங்கவஸ்திரம் வந்து அசையிறது கூட அவ்வளோ அழகா இந்த கலை நயத்தோட கொடுத்துருக்காங்க அத மாதிரி அவரோட உடம்புல இருக்கக்கூடிய அந்த சிக்ஸ் பேக்கோட இது சொல்லுவோம் இல்லையா அந்த கட்டு கூட அவ்வளவு அழகா கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகா இருக்காரு ஹனுமான் பாத்துக்கிட்டே இருக்கலாம் அது மாதிரி இந்த கதையை வந்து இது நம்ம தனியா கலட்டி வச்சுக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இந்த கதையை வந்து நம்ம கடையில உள்ளவங்க எல்லாம் இப்படியும் அவர் ஸ்டெயிலாக வச்சுக்கிற மாதிரியும் நாங்கள் மாட்டி பார்க்குறோன்னு சொல்லி இப்படியெல்லாம் கூட மாட்டி பார்த்தாங்க ஏன்னா இது தனியாக தான் இருக்குது நம்ம நம்மளுடைய அவருக்கு எப்படி வேணாலும் நம்ம அதை அவருக்கு ஃபிக்ஸ் பண்ணி நம்ம அழகு பார்க்கலாம் ரொம்பவே அழகான ஹனுமான் இந்த பொதுவாகவே உடல் வலிமை அப்படின்றது வந்து ஹனுமானுக்கு ரொம்பவே ஜாஸ்தி அவரை கும்பிட்றவங்களுக்கும் இருக்கும் ஸோ இது வந்து ஒரு உடலுக்காக நிறைய பேன்றவங்க கண்டிப்பா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹனுமான விரும்புவாங்க அழகா நம்ம எப்பவுமே பார்த்து பார்த்து ரசிக்கிற மாதிரி இந்த ஹனுமானை வச்சுக்கலாம் பெருமாள் திருவாச்சியோட அழகா திருப்பதி பெருமாள் அவ்வளோ அழகா இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகா செய்யப்பட்ட விக்கிரகம்னே சொல்லலாம் ஏன்னா பின்னாடி திருவாச்சி யாழி அதோட இதெல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளவு அழுத்தம் திருத்தமான ஒர்க்கு அதில் இந்த பெருமாளோட உயரம் அப்படின்னு மட்டும் பார்த்தோன்னா பதினஞ்சு இன்ச்சு இவரோட உயரம் வரும் பெருமாள் மட்டும் திருவாட்சியோடு பார்த்தோன்னா கண்டிப்பாக இருபது இன்ச்சு தாண்டிவிடும் பட் இது வந்து ரொம்பவே அழகாக செஞ்ச செஞ்சிருக்கக்கூடிய பெருமாள் ரொம்ப அழகாக நம்மளுடைய ஆஃபீஸ்லையாக இருக்கட்டும் அல்லது வீட்டு பூஜை அறையில இருக்கட்டும் பெருமாளை நம்ம அவ்வளோ அழகாக ரசித்து ரசித்து கும்பிடுறோம் வேண்டி தேடி போய் கும்பிடுறோம் அவருடைய திருமேனியை நம்ம அடிக்கடி பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க பெரிய பெருமாள் வாங்குகிறாங்க இந்த பெருமாள் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கவும் செய்யும் ராமர் பட்டாபிஷேகம் அவ்வளோ அழகா ராமர் வந்து பட்டாபிஷேகத்துக்காக உட்கார்ந்துருக்காரு பக்கத்தில் லக்ஷ்மணன் ஒரு பக்கம் ஒரு பக்கம் சத்ருகன் பரதன் இவங்க ரெண்டு பேரும் ஹனுமான் வந்து வழக்கம் போல பணிவோட அப்படியே உட்காந்து கொண்டுட்டு இருக்கிற மாதிரி இந்த ராம் பரிவார் ரொம்ப ஆசையாக எல்லாருமே விரும்பக்கூடிய ஒரு ராம் அவ் அது இப்போ அழகா சின்ன சைஸ்ல வந்திருக்கு இதை விட சின்னது செய்ய முடியுமா வருமா அப்படின்றது எங்களுக்கு தெரியல பட் இது வந்து அழகா ரொம்பவே ஆப்டா ஒரு ஒரு வீட்டில் நம்ம வச்சுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க தேவியோட ராமபிரான் உட்கார்ந்துருக்காரு அந்த பீடம் திருவாச்சி கூட அத்தனையுமே அழகுதான் பின்னாடி அவங்க சூரிய வம்சத்தோட அவங்க சூரிய குலத்தோர் அப்படின்றதுனால பின்னாடி அந்த பீடத்திலேயே அந்த சிம்மாசனத்திலேயே பார்த்தீங்கன்னா சூரியனோட முகம் இருக்கிற மாதிரி இருக்கு ரொம்பவே அழகா ராமர் பட்டாபிஷேகம் காட்சியை உருவகப்படுத்தி செய்யப்பட்ட விக்கிரகம் ரொம்பவே மனசை கவரக்கூடிய சிவபெருமான் அவ்வளோ அழகா புளித்தோல் அணி அணிஞ்சு உட்கார்ந்துருக்காரு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஏன்னா அவரும் அவ்வளோ சிரிச்ச முகமாக இருக்கக்கூடிய எம் மேலே வந்து கங்கை வந்து சடையில இருந்து கங்கை நதி கொட்டிகிட்டு இருக்கிற மாதிரி அழகாக கழுத்தில் நாகாபரணத்தோட ருத்ராட்சம் அணிஞ்சு கையிலையுமே ருத்ராட்சம் எல்லாம் கட்டி அவ்வளோ அழகாக எம் பெருமான் வந்து உட்கார்ந்துருக்காரு ஒரு கையில் திரிசூலம் உடுக்கையோட ஒரு கையில் கமண்டலம் அவர் உட்காந்துருக்கிறதே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது புலித்தோல் மேலே அந்த புலியோட முகம் வச்சு முன்னாடி சிவலிங்கம் இருக்குது சங்கு இருக்குது அது மாதிரி நந்தியம் பெருமான் அவருடைய பாதத்துக்கு கீழேயே உட்காந்துருக்காரு அந்த பாதம் கூட அவ்வளோ அழகு பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி அழகாக எம்பெருமான் உட்காந்து காட்சி கொடுக்கக்கூடியது சிவனை வந்து வைக்கலாமா அந்த டவுட்டே வேண்டாம் நம்ம ஐயா எங்கே இருந்தாலும் நம்மளுக்கு சுபிட்சக்த் வள்ளி வழங்கக்கூடியவர் அழகா அணிந்து எம்பெருமான் நெற்றிக்கண்ணோட காட்சி தரக்கூடிய கோலம் இவருடைய உயரம் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு டு பதினெட்டு இன்ச்சு இவரோட உயரம் அதாவது ஒன்று அடிக்கு மேலேயே இவரோட உயரம் இந்த கம்பீரமா உக்காந்து தான் இந்த இதோட அழகே அவ்வளோ அழகா அந்த புளி தோளும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வரி வரியா ரியலாவே இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கிறதுனால இந்த விக்கிரகத்தை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விக்கிரகம் இந்த கமண்டலம் நம்ம கையிலையும் மாட்டிக்கலாம் அல்லது இங்கே கூட வச்சுக்கலாம் அது மாதிரி அந்த இது கூட நம்மளுக்கு தனியாக வருது சங்கு கூட நம்மளுக்கு தனியாக தான் வருது ஈஸியாக எடுத்து நம்ம கிளீன் பண்ணிக்கிற மாதிரி கூட இருக்குது நாம் இன்னைக்கு பார்த்த இந்த விக்கிரகங்கள்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய விளக்கு கடை டாட் காம் வெப்சைட்டில் என்ன விக்கிரகம் பார்த்தீங்களோ அதோட பேரை வந்து இப்போ ஹனுமான் அப்படின்னா ஹனுமான் ஆஞ்சநேயர் அந்த மாதிரி நீங்கள் ஒன்று சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா அது ரிலேட்டடான அத்தனையுமே உங்களுக்கு காமிக்கும் ஈஸியாக நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் அல்லது நம்மளுடைய விளக்கு கடை விளக்கு கடைக்கு வாட்ஸ்அப் மூலமாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பி நீங்கள் ஆன்சர் ப தெரிஞ்சுக்கலாம் இதோட ஹைட்டு டீட்டெயில் எல்லாமே வெப்சைட்டில் உங்களுக்கு தெளிவாக இருக்கும் மேலும் இதை மாதிரி ஒரு நல்ல புதிய பொருட்களோட விரைவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்